ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுருவின் புஸ்தகம் 2:10-11 நாம் வாசிக்கிறோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவர் எங்கள் மூலமாய் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள்னு சொல்வதற்கு முன்பாக நீங்கள் முன்னே தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லையாம். நாம் தேவனுடைய ஜனங்களாக இல்லாமல் உலகத்தோடு ஒப்புரவானவர்களாக உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், இந்த பூமிக்குரியவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை ரட்சித்து இன்றைக்கு பரலோக வாசிகளாய் மாற்றியிருக்கிறார். நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பரலோகமாக இருந்தது, இப்பொழுது அது நமக்கு சொந்த பூமியாய் மாறிவிட்டது. பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிற ஒரு பெரிய சாக்கியத்தை தேவன் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அதனால்தான் பேதுரு சொல்லும்போது, நீங்கள் முன்னாடி தேவனுடைய பிள்ளைகளாக இல்லைப்பா, இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. முன்னாடி உங்களுக்கு இரக்கமே கிடையாது, இப்போ தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த பூமியிலே நீங்கள் இப்பொழுது அந்நியர்களும் பரதேசிகளுமாய் மாறிவிட்டீர்கள். பேதுரு சொல்லும்போது இப்படி தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆத்மாவுக்கு விரோதமாக ஒரு போர் நடக்கிறதா நமக்குள்ளே? நிச்சயமாக நம்முடைய ஆத்மாவோடு ஒரு யுத்தம் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக? பாபம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று நீதிமொழிகளே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் சொல்லும்போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறார். அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆத்மாவாக இருக்கும்போது நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய ஆத்மா மரணமடைந்து விட்டால், எப்படி ஆதாம் தேவனை விட்டு தூரப்பட்டு பாவம் செய்த பிறகு ஆத்மா மரணம் அவனுக்கு வந்து விட்டது. சரீரத்தில் 930 ஆண்டுகள் அவன் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றான், வாழ்ந்தான். ஆனால் ஆத்மா மரணம், என கர்த்தர் சொன்னார், நீ சாவாய், இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். அவன் சொன்னான், நீ சாவதில்லை. அதனால் என்ன நடந்தது? மரணம் வந்தது, ஆத்மா மரணம். இப்போ இந்த ஆத்மா மரணத்திலிருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு என்பது என்ன? ஆத்மாவிலே நாம் மரித்து போயிருந்தோம், இந்த பூமியிலே நாம் மரித்து போனவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்த நம்மை கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் உயிரடைந்தவர்களாக, புது சிருஷ்டியாக, புதிய மனிதர்களாக நாம் மாறி இருக்கிறோம். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்து விட்டது. கனிகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்திலே மாம்ச கிரியைகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது. அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், இந்த மாம்ச கிரியைகளினாலே தான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுகிறது அப்படி என்று நினைத்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று சொன்னபடி மாம்ச கிரியைகளை நாம் நினைக்கிறோம். சரி, இந்த மாம்ச கிரியைகள் எப்படி நமக்குள்ளே வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நாம் எப்படி மாம்சத்திற்குரியவர்களாய் மாறுகிறோம்? தேவன் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றிவிட்டார். ஏன்னா தேவனுடைய ஜனங்களாய் இராத போது நாம் மாம்சத்திற்குரியவர்கள், இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு இப்பொழுது நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். நம்முடைய ராஜ்யமே மாறிவிட்டது, கிறிஸ்துவின் ராஜ்யம் நம் இடத்துல வந்து விட்டது. அப்போ ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் நமக்கு போராட்டம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எப்படியாகிலும் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படியாக பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அதனால் தான் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 5:8-9 சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எவனை விழுங்கலாமோ என்று, எப்படி விழுங்குவது? விழுங்கலாம்னா லிட்டரலாக ஒரு சிங்கம் வந்து உங்களை கடித்து குதற போகிறதில்ல. இது பிசாசு சிங்கத்துக்கு ஓமையாய் சொன்னாலும் அவன் எப்படி நம்மை விழுங்குகிறான் என்று அறிந்து கொள்ளும்போது தான் நாம் அதிலிருந்து தப்பிச் செல்ல முடியும். இதற்கு இந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகு அப்படின்னு சொல்லும்போது, மாம்ச இச்சை என்பது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று யோவான் சொல்லுகிறார். போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு அப்படின்னா இந்த மாம்ச கிரியைகள் எப்படி நம்ம இடத்துல செயல்படுகிறது என்று பார்க்கும்போது, முதலாவது சிந்தை. நமக்கு இருக்கிற முதலாவது போராட்டம் எங்கன்னா சிந்தை தான். ஏன் இந்த சிந்தையிலே போராட்டத்தை கொண்டு வருகிறான்? இந்த சிந்தையை குறித்து சொல்லும்போது அது ஒரு யுத்த களம் என்று சொல்வார்கள். அது ஒரு போர், நம்மளுடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய மாம்சத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் இன்றைக்கு அநேகர் தோல்வியடைந்தவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? மாம்சமும் மனசும் விரும்பினபடி நடக்கிறதுனாலே ஆவியானவருடைய சத்தத்தை கேளாமல் வெளியேறிவிட்டார்கள். இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக இருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை வாழ்க்கையில் அனுமதித்ததன் நிமித்தம் அவர்களை தேவனை விட்டு தூரப்பட்டு போய்விட்டார்கள். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம். அதில் பாருங்க, 8 ரொம்ப தெளிவாக பவுல் எழுதுகிறார். 6 வாசிக்கிறேன், மாம்ச சிந்தை மரணம். அங்க சொல்லுகிறார் மாம்ச இச்சை என்று. மாம்ச சிந்தை, நம்முடைய சிந்தையிலே மாம்சத்துக்குரிய காரியங்கள். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமா? அப்ப ரெண்டு சிந்தை நமக்கு இருக்கிறது. நாம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் போதே மாம்சத்துக்குரியவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். அப்போ மாம்ச கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாமா? அனுமதிக்க கூடாது. காரணம், மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும், அது ஆத்ம மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தை ஜீவனை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சிந்தை ஒரு போர்க்களமாய் மாறிவிட்டது. சிந்தையிலே, அதை நீதிமொழிகளில் ஒரு வசனம் நினைவு கூறுகள சொல்லுகிறேன், தன் மனதை அடக்காதவன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறானா? இந்த மனம் இருதயம் அல்லது நம்முடைய சிந்தை, இந்த சிந்தையை கெடுத்து நாசம் பண்ண வேண்டும். அக்கிரமமான காரியங்களை சிந்தையில் கொண்டு வர வேண்டும் என்று தான் பிசாசு கிரியை செய்கிறான். காரணம் என்னன்னா, தேவன் அக்கிரம சிந்தை நம் இடத்துல இருந்தால் தேவன் ஜபத்துக்கே பதில் தரமாட்டார். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம். அதே நேரத்திலே என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு பதில் தரமாட்டார், ஜபத்தை கேட்க மாட்டார். அப்போ ஜபம் கேட்கப்படாமல், அதாவது தேவனிடத்தில் நான் பேசுவது தேவன் கேளாதபடிக்கு போய்விட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி வந்துவிடும், உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி வரும். அப்போ நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடி போய்விடும். அதுக்காக தான் இந்த அக்கிரம சிந்தையை கொண்டு வருகிறது மாம்ச சிந்தை. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். ரொம்ப கவனமாக நீங்கள் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்த பிறகுதான் நாம் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டோம், அவரோடு உடன்படிக்கை செய்தோம், ஞானஸ்தானத்திலே ஒப்புரவானோம், அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டு உயிரோடு எழுந்தவர்களாக உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இப்பொழுது இணைக்கப்பட்டு உயிருள்ளவர்களாக இருக்கிறோம். பாவத்துக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்போ மறுபடியும் மாம்ச சிந்தை நமக்குள்ளே வரும்போது என்ன நடக்கிறது? அது தேவனுக்கு விரோதமான பகையாய் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அதாவது மாம்சத்துக்குட்பட்டு மாம்ச சிந்தையை வளர்த்து கொண்டே இருந்தால் இந்த சிந்தையில் தான் பாதிப்பு உண்டாக்குவான். முதலாவது பிசாஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சிந்தையில் உங்கள் சிந்தையை கெடுப்பது அவனுடைய நோக்கம். அதற்காகத்தான் இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய சிந்தையை கெடுத்து நாசம் பண்ணும்படியாகவே இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறாரா? நிச்சயமாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது மாம்ச சிந்தையும் வந்து விடுகிறது. அநேக நேரங்களிலே நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னாலும் மாம்சம் மேலோங்கி நிற்கிறதையும் காண முடிகிறது அல்லவா? அப்போ மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? மாம்ச சிந்தை பெருகுகிறது, மாம்சத்திற்குரிய கிரியைகள் பெருகுகிறது. இந்த உலக பிரகாரமான தந்திரமான காரியங்கள் நம்மிடத்தில் வளர்ந்தோங்குகிறது. எப்படி நம்ம வெற்றி பெறலாம்? முன்னாடி எப்படி நினைப்போம்? ஒரு காரியம் செஞ்சு ஜெயிக்கணும்னா ஆவியானவர் துணை வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும், தேவனிடத்தில் கேட்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். ஆனால் மாம்ச சிந்தை வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? குறுக்கு புத்தி வேலை செய்யும். எப்படி மாம்சீகமாக நம்ம ஜெயிக்கிறது? எப்படி தீமையான வழிகளெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். காரணம் என்ன? அவன் மாம்ச சிந்தையை நமக்குள்ளே வைக்கிறான், அதன்படி நடக்கவும் வைக்கிறான். எபேசியர்களுக்கு நிருபம் 4:17 பாருங்க, பவுல் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். எல்லா அசுத்தங்களை நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்ததினாலே இந்த சரீரத்தை பாழ்படுத்துகிறார்கள். துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நமக்கு. துர் இச்சை, காம விகாரம், அசுத்தமான அருவறுப்புகள், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்ததல்ல. ஆனால் இந்த கடைசி காலங்களிலே பாருங்க, எல்லா வகையிலும், அது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், பேப்பர், எல்லாம் டிவியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் என்ன உள்ள நுழைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? காம விகாரம், அசுத்தமான காட்சிகள், அருவறுப்பான செயல்கள். இதனால் என்ன நடக்கிறது? அது சிந்தையை பால்படுத்தும் போது தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியராகிறோம். தேவனோடு இருந்தோம், தேவனோடு இசைந்தோம். முன்னே தேவனுடைய ஜனங்களாய் இல்லை, இப்பொழுது தேவனுடைய ஜனங்களாய் மாறிட்டோம். இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தோம், இரக்கம் பெற்றுட்டோம். கிருபையை இழந்து போயிருந்தோம், இப்பொழுது கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய மகிமையை இழந்தோம். ஏதேன் தோட்டத்திலே தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனோடு உறவாடுகிற உறவை இழந்தார்கள், தேவனை விட்டு தூரப்பட்டு போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து பிசாசின் தலையை நசுக்கி உயிரோடு எழுந்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார். இப்பொழுது இழந்து போன மகிமை, இழந்து போன கிருபை, இழந்து போன தேவ பிரசன்னம். நீங்க தேவனோடு சஞ்சரிப்பது அவனுக்கு பிடிக்காது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனோடு நீங்கள் இசைந்து இணைந்து வாழ்வது யாருக்கு பிடிக்காதுன்னா விசுவாசிக்கு தான் பிடிக்காது. எப்படியாவது தேவனை விட்டு உங்களை பிரிக்கணும், தேவனை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் தீவிரமாய் செயல்படுகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வகை தேடுறான், சிந்தைகளை ஏதாவது ஒரு தீமையை கொண்டு வரணும், சிந்தையில் ஒரு போராட்டத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி அவன் தீமையை கொண்டு வரும்படியாக தீவிரமாய் செயல்பட்டு இந்த உலகத்து மக்களைப் போல உலகத்தார் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? மனம் போன போக்கிலே ஒரு வாழ்க்கை, இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, நினைவு எப்படியோ அப்படியே, பல தீமைகளை செய்து விட்டும் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை பிரதர், இந்த கடைசி காலத்தில் என்ன செய்யறது, இப்படி தான் இருந்தாகணும், அதுக்காக நம்ம வந்து பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா, அப்படி இப்படின்லாம் பேசி சிந்தையிலே
வீணரானார்கள். அதை குறித்து பிலிப்பியர் எழுதின நிருபம் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 12 வசனத்தில் பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். இது பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். நான் வந்து எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடிச்சு கொள்ளும்படி ஆசையாக ஓடுறேன்ப்பா, நான் மற்றதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 15 வசனம் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவும். எந்த சிந்தை? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள ஆசையாய் ஓடுகிற ஓட்டம். உங்களையும் சரி என்னையும் சரி கர்த்தர் தெரிந்தெடுத்தார், பிரித்தெடுத்தார், தமக்கு சொந்தமாக்கினார், இரக்கம் பெற்றவர்களாக இன்றைக்கு மாறிட்டோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகிங்கர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். சிலுவைக்கு பகிங்கர், அவர்களுடைய நோக்கமே வேறு, அவருடைய வாழ்க்கையே வேறு. அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். யாரை பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்து, தன் ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுத்து அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களைத்தான் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? தவறி போகிறவர்களை திருத்த முடியாது உங்களாலே. ஏன்னா அவர்களுடைய முடிவு அழிவு. அழிவை நோக்கி ஓடுகிற ஒருவனை பார்த்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? தவறான உபதேசத்தை போதிக்கிறவனை நீங்கள் என்ன சொல்ல முடியும்? தீமையான பாதையிலே பணத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனையோ யாரையுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கவனித்து பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இன்றைக்கி பூரா கிரிட்டிசைஸ் வீடியோஸ், அதனால் என்ன பிரயோஜனம் எனக்கு புரியல, சரிங்களா? ஏன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அது தேவையே இல்லை. யாரோ எப்பொழுதுமே சரி, தெய்தாசன் ஒருத்தன் தான் அவன் பின்னாடி 400 பேர் 400 பேர் போனான்னு சொல்லி தான் எழுதுகிற வேதம் எழுதுகிறது. ஒரு நாள் அவன் செத்து போனால் அவனோடு இருந்தவர்களும் செத்து போனாங்க. ஆனால் உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு பரிசுத்தமாக தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிற அவர்களை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியர்களை பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு தவறானவர்களை நோக்கி பார்க்கவும் கூடாது, தவறானவர்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறவர்களையும் பார்க்கக்கூடாது. அதை விட்டுருங்க. அவங்கள பார்த்து அந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் ஒரு பைபிளில் 1 அதிகாரம் வாசிங்க, வேண்டாம் ஒரே ஒரு வசனம் வாசிங்க, அது போதும் உங்கள் வாழ்க்கைக்கு. இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இதை பாரு அதை பாருன்னு சொல்லி எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் விட்டுருங்க. அதைத்தான் அவர் சொல்கிறார், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எனவே சிந்தையை காத்து கொள்ளுங்கள். உங்கள் சிந்தையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மட்டும் காணப்படட்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நாகும் 2:1 சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், எதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். 20 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். முதலாவது வார்த்தையை கவனி, வசனத்துக்கு செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும்,
அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதான் சிந்தையை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் சிந்தையை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. கவனி, அதாவது காது, கண், வாய், கை, கால், இருதயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். இப்போ சிந்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ சிந்தை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிந்தையிலே தீமையானவைகளை நீங்கள் அனுமதித்தால், அதாவது அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அது எங்கே கர்ப்பந்தரிக்கிற இடம் தெரியுமா? சிந்தை. அந்த சிந்தையில் தான் ஒரு தீமையான காரியத்தை நாம் வளர்க்குறோம். அது செடியாக இருக்கும்போது பிடுங்கிடலாம், மரமான பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே சிந்தையிலே தீமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதாவது அந்த இருதயம் கெட்டு போயிடுச்சு, ஆனால் வாய் மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய இருதயம் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று இயேசு சொன்னார். நம்முடைய இருதயம் முழுவதுமே தீமைக்கு இடம் கொடுத்தால் தீமை நிரம்பி விடும், தீமையை விட்டு வெளியே வந்துடணும், தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும், இருதயத்தில் சிந்தையில் இடம் கொடுக்க வேண்டும். அதனால தான் கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் உண்டாயிருப்பதாகன்னு சொன்னார். கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தை என்ன? பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும், பிதாவின் சித்தத்தை பூமியிலே செய்து முடிக்க வேண்டும், பிதாவை தவிர வேற யாரையுமே பார்க்கக்கூடாது என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவே நமக்கு மாதிரி, இயேசுவே நமக்கு பிரதான ஆசாரியர், இயேசுவே நமக்கு வழிகாட்டி. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அதன் பாதையில் நடந்து செல்லவும் கூடாது. ரெண்டாவது, கண்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன்னா ஆத்மாவுக்கு விரோதமான போர், அது முதலாவது சிந்தையில் தான் நடக்கும். ரெண்டாவது எங்கே நடக்கும் தெரியுமா? கண்ணில் நடக்கும். ஏன்னா இந்த கண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கவனியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:34 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண்ணு வந்து சரீரத்தின் விளக்குங்கிறார். ஏன்னா இந்த கண் வழியை தான் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உள்ளே போகுது. பாருங்க, இருதயத்துக்கும் கண்ணுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது இந்த மனது. ஏன்னா இந்த கண்ணில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தாவீது சொல்லுகிறாரு, தீங்கானதை என் கண் முன் வைக்க மாட்டேன்றார். ஏன் தீங்கானதை என் கண் முன்னே வைக்க மாட்டேன்றார்னா, ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தார், தீமையானதை பார்த்ததுனால அவர் வாழ்க்கையில் பல பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள். பச்சை வாழை பார்த்தாரு, அந்த இச்சை உள்ளே நுழைஞ்சிச்சு. கடைசியில் எங்கே போய் முடிஞ்சிச்சு? உரியாவினுடைய மரணம், வீட்டில் மரணம், 4 பழி, போராட்டமான வாழ்க்கை. நல்லா இருந்த தாவீது, இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த தாவீது. ஈசாயின் குமாரனை தான் தெரிந்து கொண்டாமல் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை செய்வான்னு சொன்ன தாவீதினுடைய வாழ்க்கையிலே தீமை கண் வழியாக உள்ளே நுழைந்தது. அந்த கண் வழியாக நுழைந்த பிறகு அது அவனை கெடுத்து நாசம் பண்ணுகிறது, அவனுடைய குடும்பத்தை கெடுக்கிறது. யோசித்து பாருங்கள், பிள்ளைகள் சாகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் எங்கே பார்த்தீங்களா? அந்த ஆத்மாவுக்கு விரோதமான போர் எப்படி நடக்குது? கண் வழியாக நடக்கிறது. உங்கள் கண்ணுக்கு முன்னாக தீமையான காரியங்களை கொண்டு வந்து வைப்பான். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, யூடியூபாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாவது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பீங்க. இடையில பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு காரியம் உள்ளே நுழைப்பான். இப்போ சரி, அதை பார்க்கலாமேன்னு பார்த்து ஆசைப்பட்டா அது அடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பான்.
இதில் என்னன்னா, நம்ம பேசுகிறத கூட வாட்ச் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. நாம் என்ன பேசுகிறோமோ, நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருப்போம், ஃபோன் அங்கே இருக்கும். நம்ம பேசுகிற காரியத்தை கொடுக்குறதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள், ஒருவேளை அறிந்திருந்தால் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு நாள் நான் ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை, ஒரு நெயில் கட்டுற குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நெயில் கட்டுற மறுநாள் நான் ஓப்பன் பண்ணுறேன், நெயில் கட்டு வருது. அது வேணுமா? ஷாப்பிங் அந்தந்த இதெல்லாம் போட்டு ஷாப் நவுன்னு போட்டு வருது. எதாச்சும் இந்த வேலெட் ஒன்று, அதாவது இந்த கார்டு, ஏடிஎம் கார்டெலாம் வைக்கிறத வச்சுருப்பேன். அது பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அது ஒன்று வாங்கணும் நல்லதான உடனே, அடுத்த நிமிஷம் பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஃபோனில் அது அதிகமாக வந்துகிட்ருக்கு. என்னென்னா 900 ரூபா, 950 ரூபா லெதரில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. என்ன காரணம்? எப்படி நம்ம பேசுகிறது அவங்களுக்கு என்ன தெரியுது? நான் பேசுவதை கவனிக்கிறது, அது கேட்கிறார்கள், ஒட்டி கேட்கிறார்கள். அப்போ அந்த அளவில் நம்மை கெடுத்து நாசம் பண்ணும்படியாக சத்துரு வஞ்சித்து வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ கண் வழியாக பாருங்கள், உள்ளே நுழைகிறதை நாம் பார்க்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கண்கள் கெட்டு நாசமாகிறது. கண் வழியாக உள்ளே போய் இருதயமும் கெடுகிறது, சிந்தை கெடுகிறது, கடைசியிலே வாழ்க்கை கெட்டு நாசமாகி போய்விடுகிறது. எனவே கண்களிலே பார்க்கிற காரியங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் எதை பார்க்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் வேதத்தை பார்க்க வேண்டும், வேத வசனங்கள் கண்களை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் படிக்கலைனாலும் சரி, உங்களுக்கு முன்பாக இதை விரித்து வைங்க, நீங்கள் நேரம் கிடைக்கும் போது படிங்க. புஸ்தகம் ஓப்பனில் இருக்கட்டும், பைபிள் எங்கேயாவது தூர தூக்கி வச்சுட்டு எப்பயாவது எடுக்காதீங்க, எங்கேயாவது இடத்துல விரிச்சே வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் படித்ததில் போட்டு நூலை போட்டுட்டு வச்சுருங்க, நிச்சயமாக நீங்கள் படிப்பீங்க, உங்களோட இருதயம் அதில் போயிடும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? ஃபோன்லேயே போகுது, முழு நேரமும் செலவழிக்கப்படுகிறது. அப்போ கண்களின் இச்சை என்பது உள்ளே நுழைகிறது. எப்படி மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. இது உலகத்தினால் உண்டானது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ உங்களை கெடுத்து போடணும், உங்களை தேவனை விட்டு பிரிக்கணும்னா கண் மிக முக்கியமான ஒரு காரியமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ரெண்டு வகையிலும் உபயோகப்படுத்தலாம். கண் யாருக்கு? கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு. கர்த்தருடைய வேதத்தை கவனித்து வாசிப்பதற்கு கண் தேவை. ஆனால் இன்றைக்கு எதற்கு போயிடுச்சு பார்த்தீங்களா? எல்லா நேரங்களிலுமே தீமையான காரியங்களை பார்ப்பதற்கு, ரசிப்பதற்கு, அதன்படியே நடப்பதற்கு கண் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால தான் தாவீதும் சொல்லுகிறான், தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். பிரசங்கியின் புஸ்தகம் 2:10-11 வசனங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் கண் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அதற்கு தடை பண்ணலை. அவர் சாலமோன் பாருங்கள், என் கண் இச்சித்தவைகள் ஒன்றை கூட நான் தடை பண்ணலைன்றார். அப்போ எல்லாத்தையும் பார்த்தார், எல்லாத்தையும் ரசித்தார், ருசித்தார். கடைசியில் என்னாச்சு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டின ஒரு பரிசுத்தவான் எங்கே போய் நிற்கிறாரு? தேவாலயம் கட்டின எதிர்மலையிலேயே தேவனுக்கு பிரியமில்லாமல் பார்வனுடைய குமாரத்திகள் சொன்னதை கேட்டு அவர்கள் என்னென்ன செய்ய சொன்னார்களோ எல்லாம் செய்து அஸ்தரோத்துகளுக்கெல்லாம் ஆலயத்தை கட்டி தேவனை விட்டு தூரப்பட்டு போயிட்டான். ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவன். ஏன்னா அவன் சொல்கிறான், என் கண் இச்சித்தவைகளில் நான் ஒன்றையுமே தடை பண்ணலை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இதெல்லாம் நமக்கு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோனை பாருங்கள், தொழிலாளின் மடியில் போய் படுத்தான். எப்படிப்பட்டவன் தெரியுமா? எத்தனை அருமையான மனிதன் தெரியுமா? கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் கண் விரும்பினபடியெல்லாம் சென்றான். என்றைக்குமே சரி, கண் போன போக்கில் நம்ம போகக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு கண்ணை திருப்ப வேண்டும். எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்காமல் இருக்கிறது தான் நல்லது. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு நாசமாகிறதுக்கு ஒன்றே ஒன்று கண்ணு தான். ஒரு பையனை பார்த்தா திரும்ப திரும்ப பார்க்கறது, கடைசியில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விரும்பினாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போகிறது, கடைசியில் குடும்பமெல்லாம் தெருவில் நிற்கிறது. எத்தனை அவமானம், எத்தனை வேதனைகள். எல்லாவற்றுக்கும் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது, கண். இந்த கண் சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் சரியாயிடும், தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கும், தேவ பிரசன்னம் நிலைத்திருக்கும். மூணாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவி. இந்த செவி என்பது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய காரியங்களை, தீமையானதை கேட்டு இன்றைக்கி செவி கெட்டுப்போட நிலைமையில் இருக்கிறதை பார்க்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கின் புஸ்தகம் 5:1 செவி கொடுக்க சேர்வதே நல்லதான். உன் ஆலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கொள்,
எதுக்கு வரணுமா? காது கொடுத்து வார்த்தையை கேட்கணும்னு வரணுமா? ஏன் வார்த்தையை கேட்கணும்? இந்த செவியில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் இருதயம் முழுவதுமே தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பும் போது உங்கள் வாழ்க்கையே மாறும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நோக்கி திரும்பும். காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையினால் உங்கள் செவி முழுவதும் நிரம்பும் போது உங்கள் சிந்தை முழுவதுமே வசனமாக இருக்கும். உங்கள் இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:5 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ கர்த்தருடைய வசனம் யோசிச்சு பாருங்க, கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3:16 கிறிஸ்து இயேசுவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. பரிபூரணமாக ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள் நான் மறுபடியும் சொல்வதுண்டு. அந்த மத்தேயு 5:6-7 நீங்கள் அடிக்கடி வாசியுங்கள். அந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடும். அந்த வசனத்தின்படி வாழுகிற எவனுமே சீக்கிரமாக பாவம் செய்ய மாட்டான், அதிகமாக ஜெபம் பண்ணுவான், அதிகமாக உபவாசம் பண்ணுவான், அதிகமாக கொடுக்குற ஒரு மனிதனாக இருப்பான், அநேகரை உபசரிக்கிறவனாக இருப்பான், அது மாத்திரமல்ல விட்டு கொடுத்து போகிற மனிதனாக இருப்பான், எல்லாவற்றிலையும் அவன் விட்டு கொடுத்து போவான். இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? இதையெல்லாம் விட்டுறது, வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் என்று சொல்லி அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. அப்படி அல்ல, ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காட்டு என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை மாறும். விட்டு கொடுத்து போகிறவன் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்றைக்கி விட்டு கொடுக்காதனாலே எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகிவிட்டது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். கேட்பது என்றால் என்ன? அதை வாசிங்க சத்தமாக, அதை சத்தமாக வாசிக்கும் போது அது உங்கள் காதில் விழுணும். இன்றைக்கி வேதம் வாசிக்கிறது எப்படி போயிடுச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது வாசிக்கிறீங்க, சைலண்டாக வாசிங்க. ஒரு ட்ரெயினில் இருக்கும்போது சைலண்டாக வாசிங்க. ஒரு இடத்துல காலேஜில் சைலண்டாக வாசிங்க. ஆனால் தனியாக வீட்டில் வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ சத்தமாக வாசிங்க. நீங்கள் வாசிக்கிறது உங்கள் வாயினாலே வாசிக்கிறது உங்கள் காதுகளிலே விழுந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே அது போக வேண்டும். அப்போ வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:3 பாருங்களேன், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுகிறது. அவர் தான் சொல்கிறார், அவர் சத்தத்துக்கு ஆடு செவி கொடுக்குமா? அது மாத்திரமல்ல பேர் சொல்லி கூப்பிட்டு அழைக்கிறார். ஒவ்வொருவருமே எப்படி சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் வந்து இன்றைக்கி போஜனம் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரோ, அதுபோல் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் இயேசு கூப்பிடுகிறார், பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறார். இன்றைக்கும் சரி, உங்களை நடத்துகிறவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது. அப்போ உங்களுடைய செவி யார் சத்தத்தை கேட்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கவனமாய் கேட்கணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நண்பர்கள் சொல்லுவதை கேட்டு நடக்கிறாங்க, அரசியல்வாதிகள் சொல்லுவதை கேட்டு நடக்கிறாங்க. ஒரு டாக்டர் சொன்னால் அதை மீறதே இல்லைங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு டாக்டர் இதை சொன்னார்னா அதை மீறவே மாட்டாங்க, அப்படியே 100% அப்படியே நடப்பாங்க. அதே போல் தான் விரும்புகிற பெண்ணோ ஆனால் சொன்னால் அது மாறுறதே கிடையாது, அதன்படியே நடக்கிறது. சிவப்பு கலர் சட்டை போடணும், சட்டை தான் அந்த சிவப்பு கலர் தான். ஊதா கலர் சட்டை போடணும், ஊதா கலர் சட்டை தான். அந்த அளவிலே தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு என்ன உனக்கு சொல்லுகிறாரோ, மரியாள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ப்பா. அவர் சொல்கிறாரு தண்ணியை நிரப்பு, அவர் சொல்லுகிறது. அப்போ அவர் சொல்லுகிறதை கேட்டு நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே மாறும். இன்னும் அதிகமாக இன்னொரு காரியத்தை செய்கிறார்கள், பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. காயின் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால தான் தன் சகோதரனாகிய ஆவேலை கொலை செய்தான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் பிசாசு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான், தீமையை கொண்டு வருகிறான் அவன் குடும்பங்களுக்குள்ளே. அவனுடைய சத்தத்தை கேட்டு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அழிந்து போனது, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது இல்லை, விட்டு கொடுத்து போன்னு சொன்னதை பார்க்கறது இல்லை, இறங்கி போன்னு சொல்றதை கேட்கறது இல்லை, ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் அவனோடு கூட போன்னு சொன்னதை கேட்கறது இல்லை. ஆனால் பிசாசு சத்தம் கேட்டுக்கிட்டு, நீ எப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்தவன், நீ இப்படிலாம் விட்டு கொடுத்து போகலாமா, நீ விட்டு கொடுத்து போகக்கூடாது,
அதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி இவர்களை தூண்டுகிற காரியங்கள் பிசாசு அதுதான் செய்வான். கலகத்துக்கு காரணமானவன் ஆண்டவர் இயேசு இந்த 10:10 சொல்றாரு பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று. வேறொன்றுக்குமே வரமாட்டான். அவன் வந்து உங்கள்கிட்ட பேசுனா தீமையை பேசுவான், தீமையை செய்ய வைப்பான், உங்கள் குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணுவான், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களை கண்ணீர் வடிக்க வச்சிருவான், உங்களை அளவு வச்சு வேடிக்கை பார்க்கறது அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி ஆறுதல் படுத்தி நிம்மதியை தந்து சமாதானத்தை தந்து உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி நடத்துகிறவர் இயேசு. அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:27 நம்ம வாசிக்கும் போது அங்கே பாருங்க, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 6:27, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறார். யாருக்கு செவி கொடுக்குற? அவருக்கு. நாம் செவி கொடுக்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா? இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள்னு சொல்கிறாங்க, பெரிய பெரிய மார்க்க போதகர்கள் இருக்கிறாங்க, பெரிய மார்க்கங்கள் இருக்கிறது, அதில் வழியாக செல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் சொன்னபடி நடக்க சொல்லுகிற காரியங்கள் யார் சொல்லியிருப்பா? ஒருத்தரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. யாரும் சொன்னதே கிடையாதுங்க. என்னை பின்பற்றுங்கள்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை பின்பற்றி வா, என்னால் எல்லாமே நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னது யாரு? அவர் தான் வாசல். அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யாராலையுமே முடியாதுங்க. அவர் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் சொன்னதை கேட்டு அதன்படி நடந்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் எல்லாரிடத்திலுமே அன்பாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தின் மட்டுமல்ல, உங்களை சூழ்ந்துள்ள எல்லாருமே நன்றாக இருக்க முடியும். அடுத்த காரியமாய் நாம் பார்க்குறோம், வாய். முதலாவது சிந்தை, ரெண்டாவது கண், மூணாவது செவி, அடுத்ததாக வாய். இதுவும் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற ஒரு வழி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமருக்கு எழுத நிருபம் 3:3, ரோமருக்கு எழுதின நிருபம் 3:12 வாசிக்கிறேன். அதில் கவனிங்க, 3:12, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துவதற்கு தீவிருக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. இந்த வாயை குறித்து பேசும்போது சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. இத்தனை காரியம் இருக்குதா? தொண்டை, வாய், நாவு, பாருங்கள் உதடுகள், இது வந்து இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இன்னைக்கு பாருங்கள், யார்ட்டா நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உமிழுவாங்க தீமையை. பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அப்படியே அன்பாக பேசுவாங்க, அவங்கள போல் இல்லை, இவங்கள போல் இல்லை, அப்படியாகும் இப்படியாகுன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் பிடிக்கலை, என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை காரியத்தை சொல்லி தீர்த்துருவாங்க. இது எங்கே தெரியுமா முடியும்? ஆத்மாவுக்கு விரோதமாக ஒரு போருங்கிறதே மறந்துடுவாங்க. ஆத்மாவை சாகடிக்கும்படியாக, ஆத்மாவை அழித்து போடும்படியாகவே சத்துரு இதை கிரியை செய்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அது பார்க்க முடியும். இந்த வாயினாலே தீமையை பேசுகிறது. அதனால தான் யாக்கோபு சொல்லும்போது சொல்லுவார், அழகாக சொல்லியிருப்பார் பாருங்கள், 3:3, யாக்கோபு எழுதின நிருபம் 3:8, 9, 10 நாம் பார்க்கும்போது அங்கே யாக்கோபு சொல்கிறத பாருங்கள், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம்,
துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. தேவனை துதிக்கிற வாய், தேவனை உயர்த்துகிற வாய், தேவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாவு, இது உங்களுடையது என்னுடையது. இப்போ இந்த நாவினாலே நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நான் சபிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, குறை சொல்லி பேசக்கூடாது, தீமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாகவும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறதுங்கிறார். சிறிய அவயம் பெருமையானவைகளை மட்டும் பேசுறதோடு இல்லை, கொளுத்திரும் நாவு குடும்பத்தையே அழிச்சிரும். இது இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க. என்னால் முடியல பிரதர், என் நாவை அடக்க முடியாது. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நாவில் வர்றார். ஏன்னா இந்த நாவை நம்மளால் அடக்க முடியல, அவர் வந்து அடைக்க ஆளுவார். ஆனால் அப்படி இருந்த முடியலையே, அதுக்கு என்ன செய்யறது, விட்டு கொடுக்கறது இல்லை. ஆவியானவரிடத்தில் அர்ப்பணிப்பு இல்லை. ஆவியானவரை நீங்கள் பேசுங்க, ஏன்னா பேசுகிறவள் நீங்கள் அல்ல, ஆவியானவரை பேசுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ ஆவியானவர் பேசுவாரா, உங்கள் மூலமாக பேசுவாரா? நிச்சயம் பேசுவார். அப்போ நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும், ஆவியானவர் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் உங்கள் மூலமாக பேசுவார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார், கேட்கிறவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். உங்கள் வாயிலிருந்து தீமையானதை பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் எடுத்தேன். 141 சங்கீதம் 3 வசனத்திலே அவன் சொல்லுகிற பாருங்க, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, நான் தேவையில்லாத பேசக்கூடாது, சரியானபடி பேச வேண்டும். என் வாய்க்கு காவல் வைங்க, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் செய்தேன். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். இன்றைக்கு அநேகருடைய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுங்களா, பட்டய குத்துகள் போல பேசுகிறவள் உண்டு என்று சொன்னபடி அவருடைய நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறதான். தாவீது பேசுகிறார் 37 சங்கீத 4 வசனத்திலே, அவர்கள் நாவு எப்படி இருக்குதான், கருக்கான பட்டயம். சிலர்னா பேசவே முடியாது பாருங்க, குத்தி கிழிச்சு எறிஞ்சிருவாங்க வாயிலேயே. அவ்வளவு கொடூரமான வார்த்தைகள், அவ்வளவு தீமையான வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள். அதைத்தான் பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அது என்ன கெட்ட வார்த்தை, என்னென்னா அக்லி வேர்ட்ஸா, இந்த அசுத்தமாக பேசுகிற வார்த்தைகள், அது இல்லை. பிரயோஜனமற்ற வார்த்தைகள், மற்றவர்களை கேவலப்படுத்துகிற வார்த்தைகள், ஈனப்படுத்துகிற வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், அழிவுக்கேதுவான வார்த்தைகள். ஒரு வார்த்தை வந்தால் அது காயம் கட்ட வேண்டும், காயப்படுத்தக்கூடாது, உருவாக்க வேண்டும், அழித்து போடக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தை அப்படி தான் இருக்கணும். ஒருத்தர் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர்கள் அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையே மாற வேண்டும். அதற்கு தான் இந்த வாய், அழிக்கிறதுக்கு அல்ல. பிரயோஜனமற்ற வார்த்தையை பேசக்கூடாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. நம்ம பேசுனா பக்தி விருத்தி அடையணும், அவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஏ சொல்றாரு, இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கல்விமானின் நாவை எனக்கு கொடுத்தார் கர்த்தர். அப்போ இழைப்படைந்து போய் கிடக்கிற ஒரு உலகம், சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வார்த்தை காயம் கட்ட வேண்டும், ஆறுதலை கொண்டு வர வேண்டும், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும், நிம்மதியை கொண்டு வர வேண்டும். நம்ம பேசுனா ஐயோ அவர் பேச மாட்டாரான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு ஐயோ இவங்க பேசுகிறாங்களேன்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆத்மாவை அழிக்கிறது அது ஒரு காரியம், வாய். இந்த வாயினால் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் இந்த மாம்ச கிரியைகள் வந்து நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஆத்மாவையும் கரைப்படுத்தி ஆத்மாவை அழிவை நோக்கி கொண்டு போகும். கை, கடைசியாக கால். இந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்கு தான் முக்கியமாக உபயோகப்படுத்தப்படணும், எதுக்கு தெரியுமா, தேவனை நோக்கி உயர்த்தி ஜெபிப்பதற்கு. வேதம் என்ன சொல்லுகிறது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் 10-12 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. யோசுவாவை பார்த்து மோசே சொல்லுகிறார், அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, நீ போய் அவர்களோடு யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறார். இவர் மலை மேலே ஏறி கையை தேவனுக்கு நேராக விரிக்கிறார். இவர் கை உயர்ந்திருக்கும் போது
யோசுவா அமலேக்கரை மேற்கொள்ளுகிறான். கை தாழும்போது அமலேக்கர் யோசுவாவை மேற்கொள்ளுகிறார்கள். இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்முடைய கை வானத்திற்கு நேராக உயர்ந்திருக்க வேண்டும், தேவனை நோக்கி இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் சொல்லுகிறான் 2:8, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டுமா புருஷர்கள். பரிசுத்தமான கைகள், தீங்கு இல்லாத கைகள், அசுத்தம் இல்லாத கைகளாக இந்த கரங்கள் தேவனுக்கு நேராக விரிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். எப்பொழுதுமே ஜெப ஆவியினால் நிறைந்து கை அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை அடிப்பதற்காகவோ மற்றவர்களுடைய தீமைகளை செய்வதற்காக இல்லைங்க. இந்த கை வந்து ஆசீர்வாதமான கை. பாருங்க, ஆண்டவர் இயேசுட்ட சிறு பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க, தன் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார், கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்முடைய கையினாலே தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கணவன்மார் இந்த கையை எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க தெரியுமா, மனைவியை அடிக்கிறதுக்கு தான் உபயோகப்படுத்துகிறாங்க. மனைவியை அடிக்கிறதுக்கு தான் இந்த கை, பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு தான், பெற்றோர் பிள்ளைகளை அடித்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு தான். அதற்கல்ல கை, அது தேவனுக்கு நேராக விரிக்கப்பட வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனை கரங்களை உயர்த்தி துதிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி துதிக்க வேண்டும். கால் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்கனவே நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக, வலதுபுறம் இடதுபுறம் சாய வேண்டாம். அவர் நடந்து சுற்றி திரிந்தாராம். இந்த கால்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கும்படி செல்ல வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி செல்ல வேண்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இந்த கால் மாற வேண்டும். அதற்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தி உதைப்பதற்கல்ல, தீமையான இடத்திற்கு செல்லுவதற்கல்ல, தீமையான வழிகளில் நடந்து செல்வதற்கல்ல, அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லும்படியாகவே. எனவே உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் இது எது வழியாக வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சிந்தை, இரண்டாவது கண், மூணாவது செவி, நாலாவது உங்கள் வாய், ஐந்தாவது உங்கள் கை, ஆறாவது உங்கள் கால். இதன் மூலமாகவே தீமைகள் உள்ளே நுழைந்து தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைத்து இரக்கம் பெற்றவர்களை இரக்கம் பெறாதவர்களாய் மறுபடியும் மாற்றும்படியாக பிசாசு கிரியை செய்கிறான். தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை மறுபடியும் அவன் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி கிரியை செய்கிறான். எனவே எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, பலவீனமான பாத்திரங்கள் அல்லவா தேவன் தாமே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றும் ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களிலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை ஆண்டவரே, வாயிலே தீமையான வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை கேட்கிற காரியங்கள் ஆண்டவரே, தவறாக தன்னுடைய கரங்களை உபயோகப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறதை தேவன் அறிவீர். அன்பு தகப்பனே, உம்முடைய இரக்கத்தினாலே எல்லாவற்றையும் விளக்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, செம்மையான பாதையிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. குறைவுகள் எல்லாம் மாறட்டும், நிறைவு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, குறைவுகளை மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் திரளாய் பெருகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.